என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை. இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் கடந்த 6 மாதங்களாக அதீத மக்களால் பேசப்படக்கூடிய வார்த்தையாக மாறி நிற்குது. அதற்கான காரணம் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற திமுக அமைச்சருடைய அரெஸ்ட். ஏடிஎம்கே பீரியடில் அவர் செய்த சேட்டைகள், அதற்கு பிறகு இன்று அவர் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள், தாடி பாலாஜின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை அப்படிங்கிறது கம்பிகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக செதஞ்சு போய் நிற்கிறார். அவருடைய தம்பி ஊர் பேர் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு மாறி போய் நிற்கிறார். அதிமுக பாஜக அப்படிங்கிற இந்த 2 கட்சிகளுக்கு இடையில விரிசல் வந்ததற்கு பிறகு அடுத்து கம்பி என்ன போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பெரிய அளவில் நெட்டிசன்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய நிலைப்பாடு. ஆனால் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு பாஜக. இனிமேல் வராதீர்கள், உங்களுக்கு நன்றிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அடுத்து உங்கள் மேலே ரெய்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா போட்ட ஆட்டங்கள் அந்த மாதிரி. அப்போது ஏடிஎம்கே மேலே ரெய்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன் இன்றைக்கி நைட்டே கூட வரும் அப்படின்னு அந்த அறிவிப்பு, கேபி முனுசாமி அறிவித்த அந்த அறிவிப்பில் இருந்தே அடுத்த செந்தில் பாலாஜி அதிமுகவில் யார் அப்படிங்கிற கேள்விகள் பெரிய அளவில் பேசப்பட்டது. அடுத்த நாளே அமலாக்கத்துறை ரெய்டு வந்தது. அதிமுக அலுவலகத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா நேராக கமலாலயத்துக்கு போனாங்க அமலாக்கத்துறையினர். ஆஃபீஸ் மாதிரி வந்துட்டீங்களா அப்படின்னு கேள்விகள் கேட்டதோடு மட்டுமில்லாமல் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்ட அதிகாரிகளுக்கு டீயும் காஃபியும் கொடுத்து சிறப்பான கவனிப்பு நடந்திருக்கு. கமலாலயம் பக்கத்தில் தான் தலைமை அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஜோதிமணி அவர்களுடைய அலுவலகம். இந்த அவங்களுடைய வீட்டிலையும் போய் செக் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து வீட்டுக்கான சாவி அப்படிங்கிறது இல்லை, காலியாக கிடைந்த வீட்டில் அதற்கு பிறகு கிடைத்த சாவியை அடிப்படையில் அதற்கு பிறகு சோதனை போட்டாங்க. அதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவர், பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவருடைய வீடுகள்லையும் சோதனை நடந்தது. அப்போவும் அதிகாரிகள் நேரடியாக போனாங்க. ரெண்டாவது சண்முகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர், அவர் தான் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர். அந்த நபருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இவங்கெல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. சண்முகம் எங்கே போயிருப்பார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தவங்க சரியாக விஜய் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி, அவர் அடிக்கடி அங்கே தான் போயிட்டு வருவார். அப்போது ரெண்டாவது ஃப்ளோரில் நேரடியாக போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போய் சோதனை எடுக்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பத்திரிகையாளர்களுக்கு விஷயம் தெரிய அமலாக்கத்துறையினரும் பத்திரிகையாளர்களும் கூட்டாக சேர்ந்து பயணப்பட்ட காட்சிகள் தான் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ விஜய் அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நேரம் காத்திருந்த அமலாக்கத்துறையினர் அதற்கு பிறகு விசாரணைகளை நடத்தி முடித்தாங்க. ஒரு புறம் வந்து கமலாலயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு, என்னடா இது நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்காங்க. அதுவும் நம்ம நல்ல விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், டி நகர் ஆஃபீஸில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய அலுவலகம், அதை தாண்டி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஐனுடைய அலுவலகம், அதற்கு பிறகு தான் வந்து பாஜகவினுடைய ஆஃபீஸ். இந்த பக்கம் மெயின் ரோடு வழியாக வந்தாலும், இந்த பக்கம் வந்தாலும் சரவணன் தெரு வந்து வழியாக வந்தாலும், திலக் தெரு வழியாக வந்தாலுமே இந்த ஏரியா வழியாக வந்து கிராஸ் ஆகி வரும். ஸோ 3 பெரிய முக்கியமான கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இடங்கிறதுனால அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அமலாக்கத்துறையினர் ரொம்ப சாதாரண கேஷுவலாக வந்து 4-5 பேர் தான் வந்திருந்ததாக தகவல் கிடைச்சிது ஒரே ஒரு வண்டியில். அவங்க வந்து சோதனை பண்ணும்போது, சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எதுக்கு இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, பாஜக கமலாலயத்திலேருந்து ஒரு 10 அடி தூரம் தான், அது 10 அடி தூரத்துலேயே போயிட்டு எதுக்கு நம்ம ஆளுங்கள்ட்ட என்ன விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிக்கிட்டு நார்மலாக கேஷுவல் டாக்காக இருந்தது. இப்படி தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சொந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து ரெய்டு போகிறது அப்படிங்கிறது சரியான விஷயமா அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜக தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு காமெடி செஷன் மாதிரி இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக தொண்டர்கள் எல்லாரையுமே கப்சுப்பாக சொல்லிட்டார். ஆனால் மற்ற சின்ன சின்ன தலைவர்கள் மட்டும் அங்கங்கே போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாக இருந்தது. நமக்கு எதுக்கு புலிகேசி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள்,
அதற்கு பிறகு ஹெச் ராஜா தான் பெரிய அளவில் காட்டமா ஸ்டில் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அடுத்து அமலாக்கத்துறை அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கே பாருங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். இந்த ரியல் எஸ்டேட்டு அதிபர்கள் வந்து அந்த தொழில் செய்யக்கூடியவங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் அந்த ரெய்டு நடந்தது. மொத்த தமிழ்நாடு முழுவதும் 40 இடங்களில் நடத்தப்பட்ட ரெய்டு. இதில் என்னென்ன பொருட்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமலாக்கத்துறை வெளியிடலை. இதற்கு முன்னதாக நடந்த அந்த 40 ரெய்டில் அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த காளிதாஸ் நபர்களாகட்டும், ஜோதிமணி அவர்களுடைய வீடுகளாகட்டும், சண்முகம் சாருடைய வீடாகட்டும், இவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்கள் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் ராயப்பேட்டை போகாமல் கமலாலயம் பக்கம் வந்தோம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டினதுக்கு பிறகு தான் அங்கே காலடி எடுத்து வைக்க முடியும். எப்பயுமே அமலாக்கத்துறையினர் ரொம்ப சிறப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டிடுவாங்க. நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்க வீடுகளில் போய் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண மாட்டாங்க. வெவ்வேறு இடங்களில் போய் தரவுகள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு கடைசியாக தான் வந்து குற்றவாளியை எளிமையாக நெருங்கிறதுக்கு வசதியாக செய்வாங்க. அதுவும் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எளிமையாக காலி பண்ணிடலாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வகையான ஊழல்களை வச்சுருக்காங்க. டிவிஎஸ்சிலேயே வந்து ஊழல் தடுப்பு துறையிலேயே வந்து நம்ம கண்காணிப்பு அலுவலகத்திலேயே சி விஜயபாஸ்கர் மேலேயும் கேபி அன்பழகன் மேலேயும் 2018 அந்த பீரியட்லேயே அவங்க மேலே ஒரு கேஸ்லாம் இருந்தது. அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னு. ஸோ அந்த வழக்கும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதனால் சி விஜயபாஸ்கர்லாம் ஏடிஎம்கேனுடைய ஆஃபீஸில் அவர் பெரிய அளவில் அவர் கண்ணிலேயே படலை. வேலுமணி முதற்கொண்டு பெரிய சிக்கலில் தான், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு மைக் கொடுத்தாங்க பேசும்போது. அதிமுக பாஜக உறவு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி கையில் தான் மைக் கொடுத்தாங்க. ஸோ அவர் வேண்டான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி அதிமுகவை அடுத்து நான் கைப்பற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான டோனில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ஏஜ் ஆகிடுச்சிங்க, நான்லாம் விட்டுறேன் ஒதுங்கிக்கிறேன். கடைசியில் செங்கோட்டையன்கிட்ட மைக்கு போனப்போ கூட அவர் பேசவே முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பாஜகவுக்கு போயிடுது. ஸோ நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்ய விரும்பலை அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தார். இல்லை நீங்கள் சீனியர் அமைச்சர் 4 வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னோன்னா இல்லை பாஜகவோட கூட்டணி வேண்டாம். அப்போ யார் யாரெல்லாம் இங்கே பேசியிருக்காங்க, யார் யாரெல்லாம் பேசலை, யார் வந்து இந்த முடிவுக்கு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜக. அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்டம் அப்படின்றது திமுக சைடில் தான் அதீத அளவில் இருந்தது. உங்களுக்கே நல்லா தெரியும், பொன்முடி அவர்களுடைய வீடு, அவருடைய பையனாக இருக்கக்கூடிய கௌதம சிகாமணி அவருடைய வீடுகள் எல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு போயிருந்தது. இது இப்படி சொல்கிற சூழ்நிலை ஃபஸ்ட்டு வந்து இந்த மணல் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இடையில பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. இந்த மணல் மாஃபியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கரிகாலன் அப்படிங்கிற நபர், இந்த கரிகாலனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 4 நபர்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். ஸோ இந்த இடமும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த நபர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள், எவ்வளவு பணம் கைமாறி இருக்குது அப்படிங்கிற விடயங்கள், மத்திய அரசு எப்படியெல்லாம் இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அமலாக்கத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்தான் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வேலை வாங்கி தர்றதா ஏமாற்றி வேலை வாங்கி தர முடியாதுன்னு சொன்ன செந்தில் பாலாஜி ஒரு புறம், அதற்கு பிறகு அதை செட்டில்மெண்ட் பண்ண இன்னொரு எம்பி எம்எல்ஏக்கள் கேஸை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள், அதற்கு பிறகு வந்து கோர்ட்டே பேசி பஞ்சாயத்து பண்ணி அதை தப்பு பண்ணிட்டேன் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் அமலாக்கத்துறை பார்த்துக்கிட்டு தான் இருந்து தான் அடுத்து செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அடுத்து மணல் மாஃபியா மேட்ரு, அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2018 டான்ஜென்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல், நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறது சத்தீஸ்கரில் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து அதிமுக பீரியடில் இறக்குமதி பண்ண நிலக்கரி, அந்த ஒரு கேஸ் போதும் ஒட்டுமொத்த ஏடிஎம்கேவையும் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அதில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது,
சட்டவிரோத பணம் பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அமலாக்கத்துறை இது ரிலேட்டடாக கேஸ் ஃபைலாகிருக்கு. ஸோ காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் ஃபைலாக இருந்தாலே போதும் அது அமலாக்கத்துறை ஆட்டோமேட்டிக்காக கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கமலாலயம் போக வேண்டிய அமலாக்கத்துறை அங்கே போய் சில விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 2018 இந்த டான்ஜெட்கோ மேட்டர் ரிலேட்டடாகவும் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்னா பேச்சே கிடையாது, வீச்சு தான் அப்படிங்கிறது தான். அப்போது எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே இப்போ அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, கனிம வளத்துறை அலுவலகத்திலையும் போய் நேரடியாக சோதனை பண்ணாங்க. வெறுமனை டிஎம்கேக்கான ஃபைல் மட்டும் கிடையாது, பழைய காலத்தில் அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஃபைல் ஸ்கோப்புகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்கோம். அப்போது இடையில இந்த மணல் மாஃபியா ரிலேட்டடாக கனிம வளத்துறை அலுவலகத்துலலாம் எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் ஏடிஎம்கேவுக்கு வைக்கக்கூடிய ஆப்பாக தான் பார்க்குறாங்க. ஸோ அமலாக்கத்துறை திரட்டி இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒரு பக்கம் டிஎம்கே சைடில் விசாரணை நடத்துகிறாங்க, அங்கே தான் சோதனை நடக்குது, ரியல் எஸ்டேட்டில் நடக்குது அப்படிங்கிறது இல்லை. கடைசியில் சுற்றி வச்சு பார்க்கும்போது 2018 டான்ஜெட்கோ இந்த நிலக்கரி பஞ்சாயத்தில் எல்லா தகவலுமே ஈஸியாக கிடச்சிருது அப்படிங்கிறதுனாலையும் அடுத்தடுத்து இந்த கோப்புகளை கைப்பற்றி அமலாக்கத்துறை அடுத்த காய் நகர்த்தலை செய்யும் அப்படிங்கிறதும், இதில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் பலரும் சிக்குவாங்க. ஏற்கனவே காமராஜ் உள்ளிட்ட ஏழு, மொத்தம் எடப்பாடியோடு சேர்த்து 7 அமைச்சர்கள் மேலே உள்ள லிஸ்ட்டை வந்து ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு ஃபைலாகவே கொடுத்துருக்கார். அதிமுகவினுடைய ஊழல் பட்டியலை ஏன் வெளியிடலைன்னு சீமான் கேட்டதோட விளைவு, இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த தகவலையும் திரட்டி அமித்ஷா கையில் கொடுத்துருக்கார். இதிலெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள் மறுபடியும் உள்ளே வருவார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதனால தான் தொண்டர்கள் யாரையுமே பாஜகவை எதிர்த்து பேசாதீங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அமலாக்கத்துறை அப்படிங்கிற மிகப்பெரிய அளவிலான ஆயுதம் அது, திமுக மீது மட்டுமல்ல பாஜக மேலேயும் பாயும் அப்படிங்கிற கண்துடைப்பான நடவடிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளூற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, பழைய கோப்புகள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த மணல் மாஃபியா, ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருடைய வீடுகள்லையும் சோதனை நடத்துகிறாங்க. பாஜக அலுவலகம் வரைக்கும் போக தெரிஞ்சவங்களுக்கு அதிமுக அலுவலகம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். இதை நம்ம சொல்லலை, ஹச்ராஜா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.